ஃபிக்ஸ் லேர்னிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எல்லாருக்குமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது பொதுவாக வந்து பொண்ணுங்க, அக்காமார்களாக இருக்கட்டும், தங்கச்சிமார்களாக இருக்கட்டும், தம்பிமார்களாக இருக்கட்டும், அண்ணன்மார்களாக இருக்கட்டும், இனி அதாவது யார் வேணாலும் இருக்கட்டும், ஸோ இது வந்து எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, தென் ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சதும் அந்த இதில் ஸ்டோர் ஆகும், மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோஸை வந்து காப்பி பண்ணி பென்ட்ரைவில் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து பல கைகள் மாறலாம். பல கைகள் மாறும்போது சப்போஸ் ஒரு உங்கள் கிட்ட நேரத்துக்கு ஒரு விளங்காதவன் கையில் போய் கிடச்சிட்டுன்னு வச்சுருங்கோ, ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் டெலிட் அந்த பென்ட்ரைவராக ஃபோட்டோஸை டெலிட் பண்ணி கொடுத்தா கூட ஒரு விளங்காதவன் கையில் கிடச்சிட்டுன்னு வச்சுருங்க, அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் அவன் வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்க வாய்ப்பு நகைகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணாலும் அந்த டேட்டா, அந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த டேட்டா வேல்யூ வந்து ஒரு ஹிடன் இதில் ஸ்டோர் ஒரு டெம்ப் மெமரியில் வந்து பென்ட்ரைவாக இருக்கட்டும், மெமரி கார்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்து யாராலும் அழிக்க முடியாது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும்னா வைப் பார்ட்டிஷன் பண்ணணும். இந்த வைப் பார்ட்டிஷன் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வைப் பார்ட்டிஷன்னா டோட்டலி வந்து அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்ணி விடுறதுக்கு தான் வைப் பார்ட்டிஷன். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், வந்து ஒரு பூட்டபிள் டிஸ்கு மூலமாக நம்ம இதை பண்ணிக்கலாம். அது அதோட அந்த பூட்டு, இந்த பூட்டுக்கு பேர் என்ன, டி பேண்ட் பூட்டுன்னு சொல்லுவோம். இந்த டி பேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்லிக் பூட் அண்ட் நியூக். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ எனி ஒன் கேன் டவுன்லோடு, யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு டிவிடில் ரைட் பண்ண அப்புறம் உங்கள் பிசியில் போட்டு பூட் பண்ணுங்கள். பூட்டிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரவேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். அதை வந்து அப்படியே நான் இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷினில் போட்டு நான் போட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறேன். என்னோடய பென்ட்ரைவை வந்து ஃபுல்லாக வந்து வைப் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் பிசியில் பூட் பண்ண தான் இப்படி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரெஸ் F2 டு லேண்ட் அபவுட் டி பேன் போட். F2 நீங்கள் ஸோ ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் கீபோர்டில். ஒன்று அது சொல்லித்தரும், டேர்லிக் பூட் அண்ட் நியூக் ஈஸியாக, டி பேன் ஈஸியாக, செல்ஃப் கண்டெனிங் பூட் ஃப்ளாப் வித் செக்யூர்லி வைப் த ஹார்ட் டிஸ்க் அண்ட் மவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ பார்ட்டிஷன் வந்து வைப் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரோக்ராம் கிளியர்லி அட்டாச்சிங் ஐடி ஹார்டு சப்போர்ட் ஆகும், பேட்டா சேட்டா ஐசிஎஸ்ஏ டிவைஸ் தென் அதர் டிவைஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ இது படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நான் சொல்லி தந்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதை படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பென்ட்ரைவில் ஒரு ஃபைல்ஸ் இல்லாமல் வந்து வைப் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், ஒரு பூட்டபிள் ப்ரோக்ராம். இது டிபேண்ட் பூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ F1 to கன்யூ கொடுத்து மெனுவுக்கு போங்க. F3 to list குயிக் கமெண்ட்ஸ், இந்த F3 கிளிக் பண்ணால் தான் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. சென் பேக் டு F1 சிம்பிள். யூஐ இன்டர்ஃபேஸில் நீங்கள் பண்ணணும்னா ப்ரெஸ் என்டர் கொடுத்தாலே போதும், அது யூஐ மோடில் போகும். யூஐ மோடில் போனதும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ நான் இப்போ என்ன சொல்லித்தரேன்னா, ஃபைல் சிஸ்டம் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி அழித்து வைப் பண்ணி அந்த ஃபைல் சிஸ்டம் டோட்டல் ஐடிஃபை யாராலேயும், அந்த உங்கள் பென்ட்ரைவில் ஆகட்டும், மெமரி கார்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஃபைல்ஸை யாராலையுமே ரிட்ரைவ் பண்ண முடியாது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து மிஸ் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத நண்பர்களே. உங்களுக்காக, தமிழனுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து யூஐ மோடுக்கு வந்து பூட் ஆகிட்டுருக்கு. பூட் ஆனதும் என்ன பண்ணணுங்கிறது நான் தெளிவாக சொல்லித்தரேன். கம்ப்ளீட்டாக தெளிவாக இருந்து வாட்ச் பண்ணுங்கள், கவனமாக பாருங்கள். ஓகே, ஓகே, இப்போ வந்துடுச்சு. இப்போ டிவைஸ் என்னென்னா, ஒன்று வந்து என்னோடய ஃபஸ்ட்டு SCSI டிஸ்க்கு, நான் வந்து என்னோடய பென்ட்ரைவ், ரெண்டாவது வந்திருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு, தென் ஸோ எனக்கு பென்ட்ரைவ் தான். இப்போ நான் வந்து டோட்டலி வைப் பார்ட்டிஷன் பண்ணி க்ளீன், வைப் க்ளீனிங் கொடுக்கணும், வைப் பார்ட்டிஷன் க்ளீனிங். ஸோ நான் அப்போ என்ன சூஸ் பண்ணணுன்னா, இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, பி ஃபார் பிரிண்ட், தென் பிரிண்ட் மெத்தட், தென் எம் ஃபார் மெத்தட், வி வெரிஃபை, ஆர் ரவுண்ட்ஸ், ஜே அப் அண்ட் ஜே கிளிக் பண்ணால் அப்பும் போகும், அப்போ போகும், தென் கே கிளிக் பண்ணால் டவுன் போகும். ஓகே,
தென் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணோம்னா ஸ்பேஸ் அடிச்சோம்னா அது செலக்ட் ஆயிரும். ஸோ வைப்புன்னு ஒரு ஆப்ஷன் விழும். F10 நீங்கள் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபைல் இந்த ஃபைல் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் பென்ட்ரைவ் ஃபுல்லாக வைப் பார்ட்டிஷன் ஆயிரும், ஒரு ஃப்ரெஷ் ஆயிரும் உங்கள் பென்ட்ரைவ். ஸோ யாராலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டைம். இப்போ நீங்கள் வந்து 1 TB கார்டுக்குன்னா அது வந்து 3 நாள் எடுத்துருக்கோம் டைம். இப்போ 2 GB இது வந்து என்னோடய பென்ட்ரைவ் 8 GB. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுறேன். இது முடித்த அப்புறம் என்ன ஸ்க்ரீன்ஷாட் வரும் நான் காட்டித்தரேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 2 மணிக்கு 47 நிமிடங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதான் ப்ராசஸ். இது முடிஞ்சதுமே இந்த 2 மணிக்கு 47 நிமிடங்கள் முடிந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பென்ட்ரைவோட பார்ட்டிஷன் வந்து ஃப்ளஷ் ஆயிரும், அது ஒரு புது பார்ட்டிஷனாக மாறிடும். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த வேணால் காப்பி பண்ணால், அதுக்கு முன்னாடி என்ன காப்பி பண்ணியிருந்தாலும் அது வந்து டோட்டலாக ஃப்ளஷ் ஆயிரும், யாராலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நல்ல விஷயங்கள் சொல்லி தந்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னு வரக்கூடிய நாட்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் ஒரு நல்ல வீடியோக்கள் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.